Elephants are sometimes very dangerous animals. என்னங்க கோர்ட்டுக்கு போலியா? லேது. நல்லா இருக்கு. கல்யாணம் ஆனால் ஆச்சு. கோர்ட்டுக்கே போகாம எப்ப பார்த்தாலும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. அவனு இனிமே நேனும் உன்ன ஒக்க நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேனும். நிஜமா? அவனு பிரிஞ்சு இருந்தா நீ யாரு கூடாவது ஓடி போட்டா என்ன செய்யறது? அது லேது. உன் லேடிஸ் கிளப்ல நினைச்சு யாராவது ஒரு பொம்பளை வரும், அது கூட நீ கடைக்கும் கோவிலுக்கும் ஓடி போத்தாவு. அப்புறம் நேனு தனிக்கா வீட்டுல ஏன் செய்யது அதே செப்பியானு. மூச்சு நின்னு போயிருந்தா நல்லா பாத்தீங்களா? என்ன சார் செத்து போயிட்டாருன்னு சொல்றேன், அப்புறம் நல்லா பாத்தீங்களான்னு கேக்குறீங்களே. ஏடுபட்டுல அந்த மீதையா நேன் ஒக்கசாரி திருப்பதிக்கு வஸ்தான்றா. பாடி எப்படி வந்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரி கொண்டு போனோம், போற வழியிலயே செத்து போயிட்டாரு. இப்ப பாடி ஆஸ்பத்திரில தான் இருக்கு சார். சாப்பிடுறீங்களா? சாப்பியா? கூல் ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸா? உங்க மனைவி கூப்பிடுங்க சார், சொல்லிட்டு போறான்னு வந்திருக்கேன். அது இட்ல திடீர்னு சொல்லக்கூடாது. திடீர்னு சொன்னா அவளுக்கு ஆஸ்திரேலியா மாரடைப்பு வஸ்துந்தி. மெல்லகா செப்பலாம். நான் மெல்லகா செப்புத்தானோ மீர் போண்டி போண்டி. ஐலோ ஐலோ வஸ்தானோ ரா ரா இந்தாங்க. மொதட்டி நிவ்வு. நீங்க தான். நிவ்வு. நீ தக்கர ஒக்க நியூஸ் சொல்லவலா? நியூஸ் சொல்லுத்தானோ மொதட்டி பாதாம் மெல்ல வச்சு. பாகம் உண்டா? நல்லா இருக்கங்க. நல்லா இருக்க? பாகம் உண்டு இன்னைக்கு. எல்லாமே பாகம் உண்டு. ஆமா ஆமா, நிறைய சாப்பிடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தா இத்தனை நாள் உங்க அப்பா வந்து தின்னுவாரு. ஏன் இப்ப மட்டும்? சரி சரி, இப்ப ஏன் அவரை பத்தி பேசிக்கிட்டு தனியா இருக்கும்? ஐயோ, இனிமே எப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கணும். ஏன் நாளந்துக்காது? ஐயோ, பிரம்மாண்டங்க ஆர்குமெண்ட் பேசுகிறே உண்டாரா? அப்படி ஏமேந்தே திடீரெனு செப்பி மாரடைப்பு வச்சு வாடு சத்து போயிட்டாரு. சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. என்ன கனகம், குழந்தைங்களா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. ஏன் கனகம், ஒரு நாளைக்கு குழந்தைகள் எடுத்துட்டு வீட்டு பக்கம் வர்றதானே? அவசியம் வரேன் சார். கூலியாவது நிமிந்து கிடைக்கும். எங்க அழுகி போச்சு? வேற இருக்கா? எங்க அழுகி போச்சா? இப்ப கூட ஒரு பொண்ணு வந்துச்சவங்க பின்பக்க வழியா போயிட்டால? பின்பக்கமா? ஏமா, அந்த பொண்ணை காணுமே, அவங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? அட்ரஸா? பா 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 பா, பெரிய தொல்லையா போச்சுரா. அழுகி நிறுத்தேன்டா. ரெண்டு பேரும் ரெட்ட நாயனம். அட்ரஸ் வாசிங்க. சும்மா ஆரஞ்சு தெரியுமா? எனக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தியா?
உன் டியூட்டியை ஒப்புக்க, எனக்கு டியூட்டிக்கு போகணும். என்ன கணக்கம்? ஒரு மாதிரியா இருக்க? கோவில்ல. என்ன கோவில்ல? அர்ச்சனைக்கு இருந்த தேங்காய் அழுகி போச்சு. பாருடி இவ, சுத்த கர்நாடகமா இருக்கா. நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இந்த பாரு, கவலைப்படாதே. அடுத்த தடவை தேங்காய் வாங்கும் போது நல்லா உடைச்சு தின்னு பார்த்தே வாங்குவோம். சரிதானே? அதுக்கு இல்லைங்க. அர்ச்சனைக்கு கொடுக்கிற தேங்காய் அழுகி இருக்க கூடாது, தவறாவும் உடையக்கூடாது. இத பாரு கனகம், மனுஷனுக்கு சகுன சாஸ்திரங்கள நம்பிக்கை இருக்க வேண்டியதான். நான் வேண்டாம் சொல்லல, ஆனா உனக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்க கொஞ்சம் அதிகம் தான். ரொம்ப சரி சரி, நீங்க வேலைக்கு புறப்படுங்க. நான் வேலைக்கு போறது இருக்கட்டும், நீ முதல்ல அந்த தேங்காய் அழுகி போறத மறந்துரு. சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்க. நான் டியூட்டிக்கு போயிட்டு ஓடி வந்துடுறேன். ரெண்டா கண்ணு, ரெண்டி கண்ணு. கனகா, என்ன கனகா அப்படி பாக்குற? அங்கே நில்லுங்க. நான் பாஸ்கரா வந்திருக்கேன் கனகா. இன்னொரு முறை அப்படி பேசாதீங்க. ஏன் அப்படி சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? என்ன அந்த உமை உறவெல்லாம் எப்பவோ என் உள்ளத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதனாலதான் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்பால் என்ன கோவில பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துட்டியா? அத தெரிஞ்சும் மறுபடியும் என் வீட்டு வாசல மிதிச்சிருக்கீங்கன்னா உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? கனகம், நான் ஆயிரம் தான் பொல்லாதவனா இருந்தாலும் உன்னை உயிருக்குயிரா மதிச்சவன். அவனையா உன் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்ற? உங்களை நம்பின பாவத்துக்கா சொல்ல முடியாத கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சிட்டேன். சுட்ட மண்ணு மறுபடியும் ஒட்டாது. எந்த சக்தியாலையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு அன்னைக்கு வாய்க்கு வாய் சொல்லிய, அதை இவ்வளவு சீக்கிரமாவா மறந்துட்ட? கனகம், நான் இந்த உலகத்துல வாழ்றதே ஒருத்திக்காத்தான். நான் உழைக்கிற உழப்பு படுற பாடு எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான். நான் கையெடுத்து கும்பிட தெய்வத்தின் மேல ஆணையா சொல்றேன், உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன்னு கையடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சுங்க? கனகம், நான் மனசறிஞ்சு உனக்கு துரோகம் செய்ய நினைக்கலையே. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிட்டது. பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, அடி பாவி மகளே, மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறியே, கரை சேருவியான்னு. இப்பதான் புரியுது பெரியவங்க வார்த்தையில எவ்வளவு வலிவு இருக்குது, உண்மை இருக்குதுன்னு. உங்களால ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாம தாய் தகப்பனை நான் பறிகொடுத்ததுதான் மிச்சம். யார் செஞ்ச புண்ணியமோ, ஒரு நல்ல மனுஷனுக்கு மனைவியா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை அநியாயமா கெடுத்துறாதீங்க. எப்படியோ நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். உடனடியே எடுத்து விட்டு போயிடுங்க. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதே கனகம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானும் என் ரெண்டு குழந்தைகளும் என் புருஷனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்களால பொய்யாக வேண்டாம். அவர் வர்ற நேரமாச்சு, சீக்கிரமா போயிடுங்க. அப்படின்னா இந்த இடத்துல நான் நிக்கிறத கூட நீ விரும்பலையா? ஆமா, என் புருஷன் மானஸ்த கௌரவமான குடும்பத்துல பிறந்தவர். அதுக்காக என்னை நீ மறக்கணும்னு முடிவு பண்ணி உன் மனசை கல்லாக்கிக்கிட்டியா கலகம்? அதை மீறி உங்களை என் புருஷனுக்கு அறிமுகம் செய்து வைக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல உங்களுக்கு தான் என்ன யோகியதை? வேண்டாம் கலகம், என்னை பத்தி உன் புருஷன் கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். ஆனா உங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கு அடைக்கலம் கொடு. கேட்டா தூரத்து உறவுன்னு சொல்லிடு. எப்படி சொல்ல முடியும்? பெத்த தாய் தகப்பன் கட்டின புருஷனை தவிர வேற யாருமே இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு போய் புதுசா ஒரு கதையை சொன்னா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. கனகா, நாம இருந்த இருக்கு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அன்னைக்கு நான் கொடுத்த பணம், காசு, துணி, மணி எல்லாமே உனக்கு தேவையா இருந்துச்சு. இன்னைக்கு புதுசா உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதும் நான் வேண்டாம் ஆயிட்டேனா? ஐயோ, பணத்தெல்லாம் சொல்லி என்ன குழப்பாதீங்க. என் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிற என் புருஷன் கிட்ட ஏற்கனவே ஒரு உண்மையை மறைச்சிட்டோமேங்கிற வேதனை நான் பகலா என் மனசு ரம்பம் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. அவரும் என் மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எந்த காரணத்தை கொண்டு என் மனசுலயும் என் வீட்லயும் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. அவர் வரதுக்கு முந்தி போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், போயிடுங்க போயிடுங்க.